குருசேகரத்தினுடைய செயலாளரும் இதுக்கு முன்னதாக வேத பகுதியை வாசித்த அன்பு போதகர் ராஜகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியத்தை சோத்திரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். விசேஷமாய் அம்பத்தூர் குருசேகரத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து தொடர்ந்து மாதம் மாதம் அந்த கூட்டத்தை மிக சிறப்பாக மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிற ரெவரன் சிவகுமார் அவர்களுக்கும் நன்றியை சோதனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். காலையில் ஒரு ஆராதனை முடிந்து வீடுக்கு போய் திரும்பவும் வந்திருக்கிறீங்களே, அதுக்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் நன்றியை சோதனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் காலையில் முடிச்சு மாலையில் ஒரு சர்வீஸா என்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் சூழ்நிலையில் இருக்கும். இருந்தாலும் அறுவடையும் மிகுது, வேலையாட்களும் கொஞ்சம் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி வாசித்த வேத பகுதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணுன்றது அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அது அடிப்படையில் நம்ம இதை இந்த ப்ரோக்ராமை இதை ஒழுங்கு செய்திருக்கிறார். அதனால் இந்த சபைக்கு கட்டாயம் ஒரு ஊழியர் தேவை, அது அரசாங்கம் எதிர்பார்க்குற விதம் தேவை. ஆமே சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் இந்த திரும்ப சபைக்கு மனமார்ந்த நன்றியும் சோத்திரத்தை தெரிந்து கொள்கிற மூப்பருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றியை சொல்கிறேன். அல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு, அதிக நேரம் பேச முடியாது. என்னன்னா நான் போட்டுக்கிற ட்ரெஸ் வர அப்படி, ஏன்னா காலையில் போட்டு கொஞ்ச நேரம் தான் போட முடிஞ்சது. திரும்ப கழட்டிட்டு திரும்ப மாட்டி காலையிலேருந்தே போட்டுக்கிறேன். இதை நான் காலையில் சத்தியோட பக்கத்தில் பாலகிருஷ்ணா புரம் இடத்துல இதே ஆர்டினேஷன் ப்ரோக்ராம் அந்த திருச்சபையினுடைய தன் மகனுக்கு அந்த ப்ரோக்ராமை ஒழுங்கு செய்தார்கள். அதை முடித்து வீட்டுக்கு வந்து ஒரு 10 அல்லது 1/2 மணி நேரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உடனே திரும்பவும் இங்கே வர வேண்டியதாக இருந்தது. அந்த 1/2 மணி நேரம் கூட ஏன் இருந்ததுன்னா உங்கள் பாஸ்டர் 6:30 7 மணிக்கு வந்த போதுன்னு சொன்னதுனால அந்த நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இருந்தாலும் வேகமாக முடித்து கட்டாயம் ஒரு செய்து வேண்டும். குருத்துவ அபிஷேகம் பெற்றுக்கொள்கிற பாஸ்டர் ஆர்டினேஷன் பெற்றுக்கொள்கிற அவருக்கும் சபை மக்களுக்கும் கர்த்தரிடத்தில் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 37:4. இந்த செய்தியினுடைய தலைப்பு மனமகிழ்ச்சியின் தேவன். சொல்லுங்க, செய்தியினுடைய தலைப்பு மனமகிழ்ச்சியின் தேவன். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மனமகிழ்ச்சியின் தேவன் உங்கள் இருதயங்களிலே ஆளக்கடுவது, அல்லது மனமகிழ்ச்சியின் தேவன் உங்களோடு கூட இடப்படுவாராக. வாசிக்கலாம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் யாரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பேயானால் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார். யார் நிறைவேற்றுவார்? கர்த்தர் நிறைவேற்றுவார். கூட பிறந்தவர்கள், சொந்தம் பந்தம், உறவினர்கள், வேலை ஸ்தலங்களிலே உயர் பதவியில் வகிக்கிறவர்கள், யாராலும் நிறைவேற்ற முடியாத, அதுவும் நம்ம சொல்லணும்னா இந்த விருதயத்தில் நிறைய ஆசைகள் இருக்கும், சொல்லவே வேண்டாம், அவ்வளோ தேவைகள் இருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இரு, உன் இருதயத்தின் அனைத்து காரியத்தையும் அல்லது உன் இருதயத்தின் வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். என்னை கேட்டு கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபையில் அமர்ந்து அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு, அல்லது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு பல கேள்விக்குறியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த காரியம் நிறைவேறும் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஐயோ அந்த ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார் என்று அவரை நம்பி திருமுழுக்கு எடுத்தேன், ஐயோ அந்த ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று திருச்சபையிலே நான் சேர்ந்து உறுப்பினராய் மாறினேன், ஆனால் இதுவரை எனக்கு என் வாழ்க்கைக்கு என் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேறவில்லையே என்று சொல்லி இதுவரை நீங்கள் ஒரு கேள்வி கூட இருக்கலாம். இந்த மாலை வேளையில் இந்த குருத்துவ ஆயர் அபிஷேக ஆராதனையில்
கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு, உன் இருதயத்தின் நிறைவை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஆபிரகாமே உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தாயும் தகப்பனை விட்டு வா என்று சொல்லி அழைத்தார். அழைத்த தேவன் அவருக்கு ஒரு கற்பனை கதை அல்ல, நிச்சய வாழ்க்கை கர்த்தர் அவருக்கு சொற்பனத்தில் வெளிப்படுத்தினார். கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி சொன்னார். அதை நம்பி தகப்பனையும் தாயும் பிரித்து இனத்தை விட்டு சொந்தத்தை விட்டு ஊரை விட்டு தேசத்தை விட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி வந்தார். வந்த பிறகு உடனே அடுத்த நாள் அது நடக்கவில்லை, அடுத்த மாதமாவது நடந்ததா இல்லை, அடுத்த வருஷமாவது நடந்ததா இல்லை, பல வருடங்கள் கழிந்து போனது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க கூட அப்படி ஒரு கேள்வியோடு இருப்பீங்களானால் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் எப்போ செய்யணும்னு நினைக்கிறாரோ அது யாராலும் தடை செய்ய முடியாது, கர்த்தர் செய்து முடிப்பார். உங்களுக்கு என்ன செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும், எப்போ செய்யணும்னு கர்த்தர் தெரியும். இந்த மாலவெளியில மனமகிழ்ச்சியின் தேவன் உன் இருதயத்தின் நிறைவுகளை கர்த்தர், உன் இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டு கர்த்தர் செய்வார். உடனே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், என்ன ஆண்டவரை நீங்க சொன்னீங்க, ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையே. இவன் என்ன எலியசரியாவது என் மகனா ஏற்றுக்கொள்ளட்டா, இவனை நான் சுதந்திரவாளியா ஏற்றுக்கொள்ளட்டான்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, அவன் அல்ல சாரால் வயிற்றிலிருந்து பிறக்கிறதே தான் சுதந்திரவாளி, அவனாயா உனக்கு வாரிசு அவன்தானேன்னு சொல்லும் போது திரும்பி பார்க்கிறார் ஆபிரகாம், நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா ஆபிரகாம் திரும்பி எப்படின்னா சொல்லியிருப்பாரு, என்ன யோசித்து இருப்பாரு, என்ன ஆண்டவரே சொல்றீங்க, என் மனைவிக்கு பிள்ளை பெறுகிற பிள்ளை பெற்று எடுக்கிற தகுதியும் அந்த அந்தஸ்தும் இழந்து விட்டாலே, இருதயம் நினைச்சிருக்குமா இல்லையா, இருதயத்துல யோசித்து இருப்பாரா இல்லையா. ஆனா ஆண்டவர் நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா, எங்க முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறையோ அங்கதான் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவர். எங்க சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறியோ, இனிமேல் நம்மளால முடியாதுன்னு சொல்லி எப்ப தடுமாறி நிற்கிறியோ அங்கதான் ஒரு புது வழியை கர்த்தர் உருவாக்கி தருவார். முடியாது என்ற இடத்துல தான் கர்த்தர் ஒரு புது வாழ்க்கையை தேவன் ஆரம்பிப்பார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தினுடைய வேண்டுதல் என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா வேண்டுதலையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற ஒரு இயக்கத்தோடு இருப்பீங்களானால் கர்த்தர் இந்த செய்தி மூலம் கர்ப்பத்தை திறக்க போகிறார். ஐயோ ஒரு நல்ல ஒரு வீடு கட்ட முடியாம, ஒரு நல்ல வீடு கட்ட முடியாம பல வருடமா நாங்கள் இருக்கிறோம், அல்லது பேசு போட்டு இருக்கலாம், அல்லது பாதியிலே நின்றுட்டு இருக்கலாம், வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி கம்பிகளை கூட எடுத்து வைத்திருக்கலாம், எனக்கு தெரியாது உங்களோட சூழ்நிலை. ஃபர்ஸ்ட் முறை இன்னைக்கு தான் உங்களை நேரடியா பாக்குறேன். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் இருதயத்தின் நிறைவை நல்ல ஒரு வீட்டை என் தேவன் தரப்போகிறார். பல வருடமாக கடன் 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 கடனை அடைத்து கொண்டிருக்கிறமே தவிர கடனிலிருந்து வெளியே வர முடியல என்று சொல்லி உன் இருதயம் இயக்கத்தோடு இருக்கலாம், அல்லது பல நாள் அதுக்காக உபவாசத்து போட்டு ஜெபிச்சிருக்கலாம், பல நாள் அதுக்காக விண்ணப்பித்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, உன் கடனாக இருக்கிற உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி இனியும் கடனே இல்லை, கடனாளி இல்லை, கொடுக்கிறாளியா கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். விசுவாசிக்காம சொல்லிருந்தாலே இல்லையா, ஓய்வு பல மருத்துவத்தை நான் பார்த்து விட்டேயா, பல டாக்டர்களை பார்த்து விட்டேன், பல வைத்தியத்தை பார்த்து விட்டேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை எந்த வைத்தியத்தாலும் எந்த மருத்துவத்தாலும் எந்த டாக்டராலும் சரிப்படுத்த முடியாத ஒரு வியாதி எனக்குள்ள இருக்கிறது, நானும் இதை சரிப்படுத்த மாட்டாரா, என் ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி ஜெபிக்கிறேன், ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, சுகம் கடித்த மாதிரி தெரியல என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற திருச்சபையே, கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். திருமணமாகாத பிரச்சனை இருக்கலாம், திருமண தடைகள் இருக்கலாம், திருமண தடைகளை மாற்றுகிற வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஊதாரியான பிள்ளைகள் அல்லது கணவர்மார்கள், ஊதாரியான கணவர்மார்கள் கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இதெல்லாம் சரிப்படுத்தினால்தான் நம்ம ஆண்டவருக்கு அந்த பேர் பொருந்தும். என்ன பேரு? மனமகிழ்ச்சியின் தேவன். மனமகிழ்ச்சியாய் ஒரு தகப்பன் இருப்பானால் அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? மனமகிழ்ச்சியா தான் இருப்பார்கள். மனமகிழ்ச்சியாய் ஒரு தாய் இருப்பாரானால் அந்த தாயினுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? மனமகிழ்ச்சியா தான் இருப்பார்கள்.
மனமகிழ்ச்சியின் தேவன் இந்த திருச்சபைக்கு வெளிப்படுக போகிறார். நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா ஏக்கத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். வேகமா ஒரு மூன்று விஷயத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைக்கிறேன். உங்களுடைய இந்த மனமகிழ்ச்சி நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? இந்த மனமகிழ்ச்சி நான் எப்படியா கிடைக்கும்? ஏன்னா மனமகிழ்ச்சின்னு சொல்லிட்டு போயிறத விட இது எங்கே கிடைக்கும்? சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா, இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற பங்க் கடையில இருக்குமா, இல்ல ஏதாவது எம்எல்ஏ குவார்டர்ஸ்ல எம்எல்ஏ ரூம்ல எங்கேயாவது போய் வாங்க முடியுமா? எங்கே கிடைக்கும் இந்த மனமகிழ்ச்சி? எங்கே கிடைக்கும்? ஆலயத்துக்கு வந்தா கிடைக்குமா, இல்ல பாஸ்ட் பார்த்து தோத்திரம் என்ன சொல்லி கிடைக்குமா? என்ன எங்கே கிடைக்கும்? இல்லையா போய் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டா எனக்கு மகிழ்ச்சி வந்துடும், சந்தோஷம் வந்துடும். சூப்பர், அந்த சாப்பாடு ஜீரணிக்கிற வழியும் மகிழ்ச்சி இருக்கலாம். அத்தத்துக்கு பசி எடுக்கல, அப்போ நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் போகுது. இந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்? இந்த மன மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம், சங்கீதம் 119வது சங்கீதம் 77வது வசனத்தை வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 77வது வசனம் 77. நல்ல கவனிக்கணும், உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. சொல்லுங்க, இந்த மனமகிழ்ச்சி எங்கே கிடைக்குதையா? இந்த மனமகிழ்ச்சி சூப்பர் மார்க்கெட்ல கெட்டா போய் 2 கிலோ 3 கிலோ கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் காசு கூட இருக்கிறவங்க ஒரு 3 கிலோ 10 கிலோ 100 கிலோ கூட வாங்கி வச்சுக்கலாம். எங்க கிடைக்காதுங்க? உன் கையில் இருக்கிற வேத புஸ்தத்துல தான் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வேத புஸ்தத்தை என்ன பண்ணுவாங்க, பாஸ்ட் கேப்பர் என்ன கேட்பார், பைபிள் இல்லாதவங்க சொல்லுங்க பைபிள் வாங்கிறதுக்கு நான் போக போறேன், நான் வாங்கலாம்னு நினைக்கிறேன், தேவைப்பட்டா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வாங்கி தரேன். இருக்குதையா ஒண்ணு, வீட்டுக்கு ஒண்ணு வச்சுக்கோன்னா போதுன்னு நினைப்பான். ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு, அந்த குடும்பத்துல 5 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம், கூட்டு குடும்பம்னா 10 பேர் கூட இருக்கலாம். ஆனா 10 பேருக்கு எத்தனைதான், ஒரு பைபிள் இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள். ஆனா மீதி எல்லாம் கேட்டுட்டோம். இப்போ அரசாங்கம் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கட்டும், ஒரு ரேஷன் கார்டுக்கு தனித்தனியாக குடியா, அவன் குடும்பம் வேற என் குடும்பம் வேற, நான் ஒரே வீட்டு தான் இருக்கிறான், அவன் அடுப்பு வேற என் அடுப்பு வேற, எனக்கு தனியாக கொடு உனக்கு தனியாக கொடுன்னு கேட்பாங்க. ஆனால் பைபிள் மட்டும் ஒரு குடும்பத்துக்கு கூட போதும் பாஸ்டர், அது போதும் பாஸ்டர். ஏன்னா கேட்டுக்கொண்டு இருக்கிற கட்டுரை பிள்ளையே, இந்த வேத புஸ்தத்தில் இருந்தால் நம்மளுக்கு மனமகிழ்ச்சியே கிடைக்குது. ஆமா சொல்லுங்களா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, மனமகிழ்ச்சி அப்பாவுக்கு இருந்தா மட்டும் போதுமா? அப்பாவுக்கு மட்டும் இருந்தா போதுமா? பெரிய புள்ள பெரிய அண்ணன் அவனுக்கு மட்டும் இருந்தா போதுமா? இல்லைங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மனமகிழ்ச்சி வேணும். அப்ப எல்லாருக்கும் வேணும்னா எல்லாருக்கும் பரிசுத்த வேத புஸ்தகம் இருக்கணும். அமைச்சலுங்களா இல்லையிலோயா, இந்த பரிசுத்த வேத புஸ்தத்தை அதிகமா யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, இந்த பரிசுத்த வேத புஸ்தத்தை அதிகமா யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, இந்த பரிசுத்த வேத புஸ்தத்தை அதிகமா யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ, ஒவ்வொரு நாளும் கிலோ கணக்கில் தேவ மனமகிழ்ச்சி இறங்கிக் கொண்டே இருக்கும். கைத்தடையில சொல்லுங்கள் அலையலோயா. ஒரே பைபிள் தான் நம்ம கிட்ட இருக்கிறது, இது ஒரு கற்பனை கதை. பைபிள் 3 பைபிள் ஒன்னா சேர்ந்துச்சான். 3 பைபிள்ன்றது கதை, தப்பா நினைச்சுக்கிறது, இங்கே வந்தார் 3 பைபிள் என்றார் நினைக்காதீங்க, ஒரே பைபிள் கதை. 3 பைபிள் ஒன்றை சேர்ந்து, நம்ம கூட ஒரு 3 பேர் சேர்ந்தா என்ன பண்ணுறோம், பக்கத்து வீட்டுக்கார பேசுகிறோம்ல, அதுமாதிரி 3 பேர் சேர்ந்து 3 பைபிள் சேர்ந்து பக்கத்து வீட்டுக்கார பேசணும்னா அதுக்குள்ள பிளான் நினைச்சான். அப்போ பேசும்போது அவங்கவுங்க எஜமானை குறித்து பேசலாம். அப்போ பைபிளுக்கு எஜமான் யாரு சொல்லுங்க, பைபிளுக்கு எஜமான் யாரு சுத்தமாக சொல்லுங்க, அவங்கவுங்க கையில் இருக்கிற பைபிளுக்கு அவங்கவுங்க தான் எஜமான் சொல்லுங்க, அவங்கவுங்க கையில் இருக்கிற பைபிளுக்கு அவங்கவுங்க தான் எஜமான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க அல்லையே சொல்லுங்களேன், அலையலோயா. இங்க இருந்தாலும் உங்க சிந்தனை வெளியே இருக்குதுன்றவங்க அல்லையே சொல்லுங்களேன், அலையலோயா. குறை இல்லையே, தூங்காம மூச்சுக்கிறாங்களா, மூச்சுக்குன்னே தூங்குறாங்களான்னு தெரியல. ரைட், பார்ப்போம். ஆண்டோட நாம மகிமைக்காக அப்போ அந்த அவங்கவுங்க கையில் இருக்கிற பைபிள் தான் அவங்கவுங்களுக்கு எஜமான். அப்போ ஒரு எஜமான் சொல்லித்தான், சாரி ஒரு பைபிள் சொல்லித்தான். என் எஜமானை குறித்து நான் சொல்லட்டுமா? அப்போ அந்த எஜமான் குறித்து அது சொல்லும் போது சொல்லித்தான், என் எஜமான் இந்த நாட்டில் கிடைக்காத ஒரு சொக்க தங்கம், தங்கத்தை கூட 23 கேரட் தான் சொல்கிறாங்க, அதுக்கு மேலான கேரட் உள்ளவர் எங்க தங்கம், எங்க எஜமான். அவனை போல இந்த உலகத்தில் இனி பிறக்க போகிறதும் இல்லை,
இனி வரப்போறதும் இல்லை. அப்படியேப்பட்ட நல்லவன் வல்லவன் சூராதி சூரன் வீரன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பைபிளுக்கும் சொல்லே ஊறுதும். என்னடா இப்படி சொல்லுது, அவ்வளோ நல்லவன் சொல்லுது, அதுவும் மூச்சுடாம பேசுத சொல்லி என்னத்தான் உன் எஜமான் சொன்னா இருங்க நான் ஒன்னும் சொல்லி முடிச்சிடறேன்னு சொல்லி இன்னும் வல்லவன் சூராதி சூரன் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லிட்டு கடைசியாக சொல்லுதான், என் எஜமான் எப்போ என்னை இஎல்ஸ்லேருந்து வாங்கி வந்தாரோ அன்னைக்கு வச்சாரே கண்ணாடி சூட்கேஸில், என்னை தொட்டதே கிடையாது, பிரித்து கூட என்னை பார்த்தது கிடையாது. இந்த பாரு என்ன மூஞ்சி பாரு, இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு, துளி கரு கருக்காம கிரம்பாரு நான் சொல்லிச்சு. அப்படியேப்பட்ட நல்லவையா என் எஜமான் வாங்கினு வந்தாரே அன்னைக்கு வச்சாரே இன்ன வரையும் என்னை தொட்டு கூட என்ன என் பண்ண பண்ணல பார்க்காத எஜமான் சொல்லிச்சு. அது சொல்லி முடித்ததே இன்னொரு பைபிள் அது எஜமானை குறித்து சொல்லுவதற்காக ஆரம்பிக்கும் போது ஆரம்பமே ஒரு மாதிரியாக ஆரம்பித்ததான். என்னன்னா எஜமான சொல்லணும் நினச்சான், என்னையா சொல்லி ஆரம்பினா வாரமான என்ன ரெண்டு அடி தவடியில் அடிப்பான், நாச்சிகமை வந்துச்சான்னா ரெண்டு அடி என்ன அடிப்பான், என்னன்னா மேலே போகிற தூசி போத்துக்கான், இந்த பக்கம் இருக்கிற தூசி போத்துக்கு இந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் இருக்கிற தூசி போத்துக்கு இந்த பக்கம் ஒரு அடி அடிப்பான, வாரமான என் எஜமான் ரெண்டு அடி அடிப்பான். அதுவும் இல்லாம என்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் படுவான் பாடு பாடு, ஏன்னா அந்த அம்மா அங்கங்க எத்து ஒழுக்கி வச்சிடுவாங்க, இல்ல துணியை தந்து தோஷத்தை தந்து அது மேல மூட்டுருவாங்க, இல்ல கண்ணாடி சீப்பு பவுடருக்கு தந்து மேல மேல மூட்டுருவாங்க, இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும் நாளைக்கு அந்த இடத்துல இருக்கும் நாளைக்கு அந்த இடத்துல எங்கேயாவது வச்சுடுவாங்க, தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த பாஸ்டர் லேட்டா வந்தோம்னா விவரத்து வாங்குவாரு, அவரு எத்துக்கிட்டு தூக்கினு ஓடி ஆறும் போது பார்க்கணுமே, அதுவும் இந்த மே மாசத்துல வெந்நீர் மேல ஊத்திக்கினு எப்படி இருக்கும், பஸ்தன்ல குளிச்சாவே வேர்த்து போகுது, திரும்ப ஒரு குளியல் போட்ட மாதிரி ஆயிடுது. அப்போ தூக்கின்னு ஓடியாதான் எப்படி இருக்கும், இந்த பாஸ்டர் திட்டுறதுக்கு திட்டாம என்ன பண்ண வேகமா ஓடி அவனு கண்டுபிடிச்சு அவன் ஓடுவான் பாரு, அந்த பரிதாபத்தை பார்த்தே பார்த்தேன்னு சிரிப்பேன் சொல்லிச்சு. அப்ப இந்த எஜமான் அப்படின்னா வாரமான ரெண்டு அடி அடிக்கிற எஜமான் எஜமான் என்று சொல்லி ரெண்டாவது பைபிள் பதிவிட்டுதான். மூன்றாவது ஒரு பைபிள் இருக்கிறது, அந்த பைபிள் இந்த ரெண்டு பைபிளும் சேர்ந்து சொல்லுதான், நீங்களும் சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் சொல்லி முடிச்சாச்சு, உன் எஜமானை குறித்து சொல்லு என்று சொல்லும் போது அந்த எஜமானை குறித்து அந்த மூன்றாவது பைபிள் ஆரம்பிக்கும் போது அது 23 கேரட்னு நீ சொன்ன அதுக்கும் மேலன்னு சொன்ன, நீ வாரமான ரெண்டு அடி வாங்க வேண்ட உன் எஜமானு சொன்னேன், அதை விட மோசமான எஜமான் என் எஜமான், ஐயோ அவன் தூங்குறானோ தூங்கலையோ சாப்பிட்றானோ சாப்பிட்றானோ என்ன பண்ணுறான், டீ கல்ல போன கூட டீக்கு போட்டு கொடுக்கும் குஸ்து என்னை படிச்சுருப்பான், பஸ்ஸில் என்ன கூட என்னை திருப்பி திருப்பி படிப்பான், கம்பெனியில் போய் அரை மணி நேரம் லஞ்ச் டைம் விட்டால் கூட 10 நிமிஷத்தில் போட்டிக்கணும் 20 நிமிஷம் என்னை திருப்புவான், என்னை பரட்டி உருட்டி உருட்டி பரட்டி எடுக்கிற எஜமான்னு சொல்லிச்சான். ஆமாம் சொல்லுங்களேன், ஆமாம் சொல்லுங்களேன், அலையலோயா என்னை திரும்பிப்பா, இந்த மூலையெல்லாம் நெசங்கி கீஞ்சி போய்க்கிறேன் பாரு, இந்த பக்கம் பாரு கீஞ்சி போய்க்கிறேன், அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு 6 மாசத்துல பைபிள் மாத்திருவாயா, அந்த எஜமான் 6 மாசத்துல மாத்திக்கினே இருப்பான். நம்மளான தலைமுறை தலைமுறையாக இருக்கட்டும், எதுன்னா பரவாயில்லப்போ மேல ஜிப்பி மட்டும் வாங்கி அதை போட்டுன்னு வச்சுப்போம், 6 மாசத்துக்கு ஒரு பைபிள் மாத்தினே இருப்பான், உருட்டி உருட்டி எடுக்கிற எஜமானம், பரட்டி பரட்டி எடுக்கிற எஜமானம், அரை மணி நேரம் லஞ்ச் டைம் கொடுத்தா கம்பெனில 10 நிமிஷத்துல போட்டிங்கன்னு 20 நிமிஷத்துல உருட்டுவானோ. ஆமே சொல்லுங்க, பஸ்ஸில் ஏறி போனால் கூட சும்மா இருக்க மாட்டான், ட்ரெயினில் போனாலும் சும்மா இருக்க மாட்டான், அப்படியேப்பட்ட மோசமான எஜமான் என்று சொல்லிச்சான். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்தோட பிள்ளைய, நீ எஜமான் எந்த எஜமானா இருக்க விரும்புறீங்க, வார்த்தையில 2 அடி அடிக்க போற எஜமானா இருக்கிறீங்களா, எனக்கு தெரியாது, இல்லை சொக்கத்தங்கம் 23க்கும் மேலே அப்படி இருக்க போறீங்களா, உருட்டி பெரட்டி எடுக்கிற எஜமானா இருக்க போறீங்களா. இந்த யாருக்கு இந்த மனமகிழ்ச்சியை தேவன் தராருன்னா இந்த உருட்டி பெரட்டி எடுக்கிற பிள்ளைகளுக்கு தான் மனமகிழ்ச்சியை தேவன் தருகிறான். ஆமாம் சொல்லுங்களா, லேலோயா. நிறைய பேர் பைபிளை தலைமாட்டில் வச்சுன்னு பத்துப்பாங்க, அன்னைக்கு தான் 2 பேய் பெரிய, நிறைய பேர் பைபிளை எடுத்து மார்மலே வச்சுன்னு அப்படியே பத்துவாங்க, அன்னைக்கு தான் 4 பேய் பெரிய. பைபிள் தலைமையில் வைக்கிறதுலையோ மேல வைக்கிறதுல பிரச்சனை இல்லையா, பைபிள் உனக்குள்ள வரணும், சத்தியத்தை அறிவி சொல்லுங்க, அலையிலோயா, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை, சத்தியம் பக்கத்தில் இருக்க கூடாதுங்க, உனக்குள்ள வரணும்,
புரியுதுங்களா? பைபிள் வச்சுக்கிறதுனால பேய் வராது, அன்னைக்கு தான் டபுள் மெரிக்கும், மேல வச்சு நாலு மெரிக்கும். ஆனா சத்தியம் உனக்குள்ள வந்து பார்க்கட்டும், பைபிள் உனக்குள்ள இருந்து பார்க்கட்டும், கிட்டவே வராதுங்க. ஆமே சொல்லுங்களேன். அலையிலோயா நான் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, வேதவசனம் அழகா சொல்லுது, வேதத்தை உம்முடைய வேதமே எனக்கு மன மகிழ்ச்சி. சொல்லுங்க. அப்ப யார் யார் கையில பைபிள் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் மன மகிழ்ச்சி உண்டாகும். ஒருவேளை கவலை இருக்குதா, மனசு சோர்வு அடிக்கிறீங்கயா, பக்கத்து வீட்டுக்கோ அங்க இங்க போகாத. பைபிள் எடுத்து ரெண்டு அதிகாரம் இல்லை, நாலு அதிகாரம் படி. நீ எழுந்துக்கும் போது ஒரு சந்தோஷத்தோடு எழுந்துப்பீங்க. ஒரு கவலையா, தோல்வி வந்துச்சா, நஷ்டம் வந்துச்சா, லாஸ் ஆயிடுச்சா, ஒன்னு எங்கேயுமே போகாத, பைபிள் எடுத்து படி, அது உன மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மன மகிழ்ச்சி என்று வேதம் சொல்கிறது. அதே அதிகாரத்தில் 174 வசனத்திலே அதே வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா உன்னுடைய வேதமே என் மக மன மகிழ்ச்சி, உன் வேதமே என் மக மன. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் பரிசுத்த வேத புஸ்தகத்தை உன் கையில் அதிகமாக வச்சுக்க போறீங்க? ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் விசுவாசிய பைபிள் எடுத்தும் போகிறது எப்போன்னா நாற்றிகமாக மட்டும்தான். கல்யாணத்துக்கு போகும்போது எடுத்து போக மாட்டோம், ஒரு சாவாயினா எடுத்து போக மாட்டோம். ஏன்னா அதுக்கெல்லாம் பைபிள் எடுத்து போகக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படியா? ஏன் நம்ம எடுத்து போகிறது இல்லைப்போ? என் ஜீவன் என்னை விட்டு பிரியும் வரை இந்த பைபிள் என் கூட்டாக இருக்கணும் ஒரு தீர்மானம் எடுத்துக்குவார். ஜீவன் உன்னை விட்டு பிரிந்தால் தான் இந்த பைபிள் உன்னை விட்டு போகணும். பைபிள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, பேக்குக்கு ஏற்ற மாதிரி பைபிள் இருக்கு. இப்போ பணம் தான் பிரச்சனை, எவ்வளோ சின்னதாக வேணும்னு கூட பைபிள் பாக்கிட்டு வச்சு பரவும் போது பைபிள் இருக்கு. புதிய ஏற்பாடு நீதிமொழிகள் சங்கீதம் கூட இருக்கு. பைபிள் இல்லாத பிரயாணம் பண்ணாதீங்க, பைபிள் இல்லாத எங்கே போவாதீங்க. பைபிள் உன் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை கொடுக்குற பைபிள். அமே சொல்லுங்களேன். அலையலோயா. அமே சொல்லுங்களேன். அலையலோயா. நோட்டீஸ் எப்போ வந்து கொடுக்குறாங்க கல்யாணத்துக்குன்னு அப்பவே பிளான் பண்ணுறோம், இந்த புடவை கட்டி போகணும், இந்த மேட்சுக்கு இதுக்கு போகணும். ஏங்க உங்களுக்கு அந்த சட்டை கேஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று ஒரு சட்டை ஏற்றுங்க, மேட்சுக்கு மேட்சாக போகணும்னு அப்பவே பிளான் பண்ணுறோம். ஆனால் பைபிள் எப்போனா மேட்சாக ஏற்று போகணும்னு நினச்சிக்கிறோமா? கொஞ்சம் ஜாஸ்தி பாருங்க. எப்போ ஏற்று போய்க்கிறீங்க? என் கல்யாணம் ஏற்று போய்க்கிறேன். நான் கல்யாணம் போனால் பைபிள் ஏதாவது போகணுன்னு கை தூக்கி கிடணும். பரவாயில்ல, ரெண்டு சபையில் ரெண்டு பேரும் ஒத்துதான் கை தூக்குறேன். பைபிள் வாழ்க்கையில் இனப்பிரியாத பைபிளாக இருக்குமானால் அது மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. பைபிள் தான் நம்ம வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? தேவைப்பட்டால் பைபிள் எடுத்துக்கிறோம், தேவையில்லாத ஒதுக்கி வச்சுருக்கோம். பைபிள் அன்றாடம் அதுதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதுதான் வாய்க்கும். பைபிள் கையில் இருக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் எந்த பொல்லாங்கு கொள்ள நோய்கள் எதுவுமே உன்னை அணுகவே அணுகாது. ஏன்னா பரிசுத்த வேதம் அப்படி தான் சொல்லப்படும். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட, சங்கீதம் 119 சங்கீதம் 92 வசனம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால், இந்த பைபிள் உன் கையில் இல்லைன்னா நீ எப்போ ஜன் ஜன் தான். தெரியுமா உங்களுக்கு? சத்தமாக சொல்லுங்க, இந்த கையில் பரிசுத்த வேத புஸ்தகம் கையில் இல்லைன்னா எப்போவே கிழக்கு, தெரியுமா நம்ம கிழக்கு போயிருப்போம் தெரியுமா? புரிஞ்சவங்க அம்மா சொல்லுங்க. அலையலோயா. இந்த பைபிள் தாங்க நம்மளுக்கு ஜீவனு. நைட்டு படுத்து காலில் எழுந்துக்கிற நம்மளுக்கு என்ன இல்லை, நிச்சயம் இல்லை, எல்லாத்துக்கும் கேரண்டி. கையிலிருக்கிற மைக்கு கூட கேரண்டி இருக்கு, நான் குட்டினுக்கிற பேனாவுக்கு கேரண்டி இருக்கு. 1 இயர் கேரண்டி எனக்கு, வாரண்டியோடு பேனை வாங்கியிருக்கிறேங்க. 1 இயர் லீக்கேஜ் ஆனாலோ இதான ஆனாலோ ஆனால் சொல்லி கொடுத்தான், கீழே போடக்கூடாது, கீழே போடாத ஏதாவது பிரச்சனையே தாங்க சார். 1 இயர் கேரண்டி அந்த பேனாக்கு, நான் வச்சுருக்கிற பேனாக்கு. எல்லாத்துக்கும் கேரண்டி இருக்கு, நம்மளுக்கு கேரண்டி இருக்கா? சொல்லுவாங்க யாராவது சொல்லும் போது, நான் போகிறேன் வாய் மல்லாட்றவங்க போகிறேன் ரொம்ப, போய் வரேன்னு சொல்லு, போய் சொல்லுங்க, போய் வரவனுக்கு போய் வரேன்னு சொல்லிட்டு போறவனுக்கும் விபத்து நடக்குது, போறன்னு சொல்றதுக்கும் விபத்து இருக்குது. மனிதனுக்கு இறப்பும் பிறப்பும் அவர் நியமித்தது, யாரால அதை மாற்ற முடியாது. ஆனா இந்த பைபிள் சொல்லுது, வேத புஸ்தகம் என் கையிலே இல்லாமல் இருந்தா எப்போவோ, சத்தமா சொல்லுங்க, எப்போவோ அழிந்து போயிருப்பேன். வியாதியில, இந்த கொள்ள நோயில, கொரோனாவில எப்போ போயிருப்போம். இன்னும் நம்ம பாஷையில சொல்லணும், எப்போ புட்டுக்குன்னு இருப்போம்.
சத்தமா சொல்லுங்க. இந்த பைபிள் நம்மளுக்கு ஜீவனாய் இருக்கிறதையா? ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த பைபிள் நம்மளுக்கு தனியா இருக்கணுமா வேணவா? அப்பாவுக்கு ஒரு பைபிள், அம்மாவுக்கு ஒரு பைபிள், தம்பிக்கு ஒரு பைபிள், பெரிய பையனுக்கு ஒரு பைபிள், சின்ன பையனுக்கு ஒரு பைபிள் இருக்கணுமா வேணாமா சொல்லுங்க? இருக்கணுமா வேணாவா? நீங்க நினைக்கிறத பார்த்தா அந்த பைபிள், இத்தனை பைபிள் வாங்கிட்டு பத்து பைபிளுக்கு ஒரு கபோர்டு கட்டணும் பொழுது கட்டு. பைபிள் உங்க வீட்டில் மேன்மையா வைங்க. நான் ஒரு இடத்துக்கு என்ன ஜபத்துக்கு கூப்பிட்டாங்க, போனேன். என் கையில பைபிள் தான் இருந்தது. பைபிள் இல்லாத எங்க போக மாட்டேன். கார்ல ஒரு பைபிள், பைக்குள்ள போன ஒரு பைபிள், சர்ச்சிலேயே ரெண்டு பைபிள் வச்சுருக்கிறேன். எல்லா இடத்துலையும் பைபிள் தண்டனா இருக்கு, இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டோம். அப்போ அங்கே போகும்போது அந்த அம்மா வீட்டுக்காரமாக பார்த்து கேட்டேன், பைபிள் இருந்தால் கொஞ்சம் நம்ம ஐயா கையில் பைபிள் வச்சுக்கினா பைபிள் கேட்குறீங்களேன்னு கேட்டாங்க. இல்லைம்மா உங்கள் பைபிள் கொடுங்க. அப்போ அந்த அம்மா பைபிள் எத்தாந்து கொடுத்து நிமித்துறேன் 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 நிம்மறேன் நிம்மதில் பைபிள். பைபிள் என்ன பண்ணுறேன், நேயா நிமித்துறேன்றீங்களேன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த தென்னை ஓலை போட்டு கட்டியிருப்பாங்க கூரை வீடு, அந்த கும்பல் சொறி வச்சுருக்கிறாங்க அந்த பைபிளை. அதை பார்த்துட்டு தான் நான் கேட்டேன். தப்பா புரிந்து கொள்ளாது, லைவாக இது போக போகுது. உங்களுக்கு அந்த செய்தி வரும். உங்களுக்கு கூட குறை வீட்டுன்றதுனால நான் வீட்டை குறை சொல்லலை. அப்போ அந்த கும்பலை அந்த பைபிளை வச்சுட்டுக்கிறாங்க. அதை எடுத்து கொடுங்கன்னு சொன்ன பைபிள் கேட்டேன், பைபிள் எடுத்து கொடுங்கன்னு சொல்ல பைபிள் கேட்டேன். உங்க கையிலே இருக்குது நாங்கள்ல. இல்லைம்மா உங்க பைபிள் கொஞ்சம் கொடுங்கன்னு எடுக்கிறாங்க. காவாயிட்டுக்குது அந்த பைபிளை, அப்படியே மச்சிக்கின்னு காவாயிட்டுக்குது. ஏன்னா சொறி வச்சுட்டதுனால எப்போ சொல்றோம்னாங்களோ, இயல்ஸ்ல இருந்து வாங்கி வந்து சொல்றோம்னாங்களோ, இல்லை கல்யாணத்துக்கு கொடுத்த பைபிளா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு பைப்பு வாங்க தெரியல. நிமித்துறேன் 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 நிம்மரே நிம்மரில். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா அது நிம்மறதுக்கு அம்மிகள் வச்சா சரியா போடும். நாங்கள் என்ன வச்சா சரியா போடுமா? சௌகரியம் நாங்கள் அவங்கள எந்த விதத்தில் குறை சொல்லலை. பைபிள் உன் வீட்டில் சின்ன வீடாக கூட இருக்கட்டும், சின்ன இடமா கூட இருக்கட்டும், பைபிளை ஒரு முதன்மையான இடத்துல நினச்சிப்பாரு, உன் வாழ்க்கையை முதன்மையான இடமா போயிடும். அவங்க என்ன குறை சொல்லி பேசல, அது சொல்லி நம்ம சில விஷயங்களை நம்ம ஒருவேளை அப்படி யாராவது இருக்குமான மாதிரி கண்ணாடி சீப்பு பவுடரு சாந்து கிரகத்துலலாம் பைபிள் வேண்டாம். சின்ன ஒரு ரெண்டு ஆணியாச்சு மேலே கூட வச்சு பாருங்க. பைபிளை உன் வாழ்க்கையில் உயர்த்தும் போது கர்த்த நிச்சயம் உயர்த்துவார். கொரோனாவில் மறித்துட்டார் ஒரு பாஸ்டர் தாம்பரத்தில். தாம்பரத்துலேருந்து அந்த பக்கம் பல மேடை பக்கம் போகிற ரூட்டில் இருந்தவர் இருந்தார். அவர் சொன்ன ஒரு சாட்சி என்னன்னா, நான் கீழே தான் படுத்துக்கிறேன்னு சொன்னார். பெரிய கட்டில், அந்த கட்டில் விட்டு நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏன் என் கட்டில் மேலே படுக்க மாட்டீங்க, பெட்டு மேலே ஏன் படுக்க? அதுவும் சாம பெட்டு, உட்காந்து அப்படி கீழே ஜம்பாகிற மாதிரி ஸ்பிரிங் உள்ள பெட்டு. என்னங்க அண்ணன், நான் கீழே படுப்பேன், என்னை உருவாக்கிய தாயின் வயிற்றில் பிரித்து எடுத்து பரிசுத்த வேதத்தை அது மேலே வச்சுக்கிறேன் வான்னு சொல்லி என்னை இடுமை காட்டுறாரு. பாக்ஸு பாக்ஸா பாக்ஸு பாக்ஸா நிறைய பாஸ்டர் அவர் ஃப்ரீயாக கொடுப்பாரு. பைபிள் மேலே கட்டில் மேலே பைபிளை அடிக்கிட்டு கீழே பார்த்துக்கிறாரு அவர். ஆமா சொல்லுங்களேன், ஏன் அவர் பைபிளை உயர்த்துகிறார். நீயும் பைபிளை உயர்த்து. எல்லாருக்கும் ஒரு ஒரு பைபிள் வச்சுக்கோ. வாழ்க்கைய மன மகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற்றி தருவார். 1000 வரும்போது மகிழ்ச்சியா இருக்கும், 100 வரும்போது கோச்சுப்பாங்க மனைவி. என்ன இன்னைக்கு மட்டும் 100 என்ன வந்துக்கிறேன், 1000 குத்து குத்து கோச்சுப்பாங்க. இன்னைக்கு 20,000 சம்பளம், அப்பா அவங்க மனைவிக்கு அப்படி சிரிக்கும். 32 62 பல்லு கூட தெரியும். 1000 சம்பளம் வாங்கி வந்து கொடுத்து போறாங்க. இத்தை வச்சு என்ன தான் குப்பை கோட்டை போடணும், இந்த மனுஷனை ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படியெல்லாம் கூட நிறைய பேச மாட்டாங்க. மனசிலாவது இருக்கும், நீங்க இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க. அப்போ அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த பைபிள் உன் வீட்டில் இருக்குமானால் உயர்வானாலும் தாழ்மையானாலும் எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக் கொடுக்குது. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டாக்குது. இல்லாத நேரத்துல மகிழ்ச்சி கிடைக்கும், இருக்கிற நேரத்துல மகிழ்ச்சியை உண்டாக்குற பரிசுத்த வேத புஸ்தகம் உன் வீட்டுல அவசியம் முதன்மையான இடத்துல இருக்கணும். அதுதான் மகிழ்ச்சியை உண்டாக்குற வேதம். ஆமே சொல்லுங்களேன். முதலாவது பார்த்தோம், வேதமே பரிசுத்த வேத புஸ்தகமே மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று பார்த்தோம். ரெண்டாவது, மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கும், அந்த மன மகிழ்ச்சி எங்க வாங்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்னது போல கடையில் எங்கேயாவது வாங்க முடியுமா? இந்த மன மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் என்றால் வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 143 வசனத்தை வாசிக்கலாம்.
அர்ப்பணியிலே நடக்கிறவனுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்குமா? கைத்தடையில சொல்லுங்களேன். முதலாவது பார்த்தோம், வேதத்திலே மன மகிழ்ச்சி கிடைக்கிறது. பைபிள் உன் கையில் இருக்கும் போது மகிழ்ச்சி கிடைக்கிறது, மன மகிழ்ச்சி கிடைக்கிறது. ரெண்டாவது கற்பனை. கற்பனை என்ன? கற்பனை கனவு. கூரை வீட்டில இருந்து மெத்த விட்டு கனவுனுவாங்க, உங்களுக்கு இல்ல, வெளியூர்ல இருந்து கனவு. கூரை வீட்டில் பார்த்தீங்கன்னா மெத்த வீட்டில் ஏறுற மாதிரியும் இறங்குற மாதிரியும் துணி காய வைக்கிற மாதிரியும் முடி ஆத்துற மாதிரியும் கனவு வரும். அது கனவு சொன்னா போதும், வீட்டுக்காரே பாய் கஞ்சி குடிக்கிறது விட்டுட்டு எங்கன்னைக்கு குழம்பு சாப்பிட போறேன்னு நினைச்சு கனவு கண்டு நம்ம கஞ்சியே குடிச்சுட்டு வரேன்னு நினைப்பேன். அப்படி கனவு. கற்பனைன்றது அப்படி இல்லை, தேவ கட்டளை, தேவனுடைய கற்பனைகள் சத்தியத்தில். அமை சொல்லுங்களா அலேலூயா, அமை சொல்லுங்களா அலேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய சத்தியமாகிய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு அந்த கட்டளம்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியை கற்று தருகிறாரா? கற்பனை என்னென்ன? ஆறு நாள் வேலை செய்யணும், ஏழாவது நாள் எங்க வரணும்? எங்க வரணும் சொல்லுங்க, எங்க வரணும்? சத்தமாக தான் சொல்லுங்களா, எங்க வரணும்? தேவ சபைக்கு வரணும். இது கற்பனை கட்டளை. ஆறு நாள் வேலை செய்து ஏழாவது நாள் இன்னைக்கு நாட்டிக மாதம் டபுள் சம்பளம்ன்றாங்க, என்ன பண்ணுவீங்க? நாட்டிக மாதம் என்ன சம்பளம்? டபுள் சம்பளம். என்ன கற்பனையாவது ஐயாவது போயா டபுள் சம்பளம் வந்தா ஒரு குழந்தை ஃபீஸ் கட்டலாம் வரப்போது ஜூன் மாசம். அப்ப மன மகிழ்ச்சி இல்லாம போயிட்டு இல்ல, மகிழ்ச்சி இல்லாம போதுல. அந்த டபுள் சம்பளம் வந்து நாலு சம்பளம் டாக்டர் கொடுத்துட்டா என்ன பண்றது? புரியுங்களா? கற்பனையிலே நம்ம கட்டளையிலே கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இதுதான் சத்தியம். பத்துல ஒரு பகுதியை கத்திற்கு கொடுக்கணும், அதுதான் கற்பனை கட்டளை. நூறு ரூபாய் வந்துச்சுன்னா எவ்வளவு கொடுத்துடணும்? ஆயிரம் ரூபாய் வந்து எவ்வளவு கொடுத்துடணும்? இதுதான் கட்டளை. இந்த கற்பனைகளை ஃபாலோ பண்றவங்களுக்கு என்ன கிடைக்குதா? மன மகிழ்ச்சி கிடைக்குது. அமை சொல்லுங்களா அலேலூயா. இந்த கற்பனைகளை ஃபாலோ பண்ணல மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். பழங்க எப்படியெல்லாம் நம்மளுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குறது கற்பனை. ஒன்பது மணிக்கு சர்வீஸ்னா பத்தே முக்காவுக்கு வந்தானே மகிழ்ச்சி கிடைக்குமா? எட்டு முக்காவுக்கு வந்தால் மகிழ்ச்சி கிடைக்குமா? இதுதான் மகிழ்ச்சி கிடைக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மன மகிழ்ச்சியை அவருடைய கற்பனைகளை நாம் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். ஆமே சொல்லுங்கள். அலேலூயா. வராத மாமன் வந்துட்டான், வராத அப்பா வந்துட்டான், வராத சித்தப்பன் வந்துட்டான், வராத அக்கா வந்துட்டான் நாத்திக்காம நின்று கூடாது. வராத விருந்தாளி வந்துட்டாங்க, போ ஆட்டாடி கோழி ஆடி இத்தாடி அத்தாடின்னு அடிச்சு விருந்து அவங்களுக்கு செய்து நம்மளுக்கும் சாப்பிடலான்ட்டு நின்றாத. அவங்களையும் தூக்கி நீங்க வந்துடு, தூக்கின்னு வந்துட்டு சும்மா இருக்கு அந்த சீட்ல பேர் இது கொடு. எப்பவுமே நீ 12 மணிக்கு முடிப்பீங்க ஐயா, இன்னைக்கு மட்டும் 2 மணிக்கு முடிங்க. நீ 2 மணிக்கு முடிச்சு போற அவங்கள இட்டு போய் அவங்க கிட்டவே வெங்காயம் அரிஞ்சுக்கலாம், அவங்க கிட்டவே கொடு. ஏற்கனவே வெங்காயம் அரிஞ்சாவே அழுவாங்க, இன்னும் அவங்க பசி கேர்ல அழுவாங்க. எல்லாம் மெதுவாகவே சாப்பாடு செய்து 7:30 to 8 நை மத்தியானம் சாப்பாடு காலைல சாப்பாடு போட்டு போகிறான். நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. திங்கக்கிழமை வருவோம், செவ்வாய்க்கிழமை வருவோம், புதன் வருவோம், வேலைக்கிழமை வருவோம், வெள்ளிக்கம் வருவோம், சனிக்கிழமை வருவோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கீழ் முதல் மேடு கீழ் காலனிக்கு வரமாட்டேன். ஏன் அடி போய் காதாச்சிக்கின்னு கண்ணை இருட்டிக்கின்னு நான் பட்டம் பாரு அன்னைக்கு சாமி என் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிட்டு போவான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த ஊருக்கு போவாதரான்னு. அப்ப இது கிடைக்கிறது யாரு? நம்ம தான் வந்துட்டதே கோயில் ஏன் அடிக்கிற? அடி அடிச்சு போட வேணாம் நான் சொல்ல, 4 மணிக்கு போடு. எப்பவுமே நீங்க சாப்பிட்டு வரவங்களா கூட இருக்கட்டும், நாட்டியம் வேணாம், அவங்க வந்துட்டா சோலையே வைக்காது. இறக்கிற குழம்பு கஞ்சி கொடுத்து வைக்க பக்கத்து வீட்டுல குத்துரு, அவங்களும் வேண்டுவாங்க நாத்திகம் இருந்தாலும் வரட்டும், நாத்திகாலம் இருந்தாலும் வரட்டும், ஏன்னா குழம்பெல்லாம் குத்துறால வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தரே, இதுதான் என் கட்டளை கற்பனை. எனக்கு பிரான்ச் சர்ச்சைகள் உண்டு. பிரான்ச் சர்ச்சில் 2 to 3 months தான் போவேன். நான் போகும்போது தெரியல விசுவாசிங்க தானே, நம்ம தானே ஞானசனம் கொடுத்துருக்குறோம். பார்ப்பேன் என்ன இவங்க இல்லை அவங்க இல்லை அவங்க இல்லைன்னு கேட்பேன். ஒரு சாவையா ஏறி போயிட்டாங்க, போகிறதுக்கு டேக்டர் ஃப்ரீ, வரத்துக்கும் டேக்டர் ஃப்ரீ. அங்கே நம்ம ஊர் பொண்ணு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம், சோறும் ஃப்ரீ.
அதுக்காக போயிட்டாங்கண்ண. அத்தி அப்படியே நோட்டை பண்ணிக்கினேன், பேப்பரில் எழுதி வச்சுக்கினேன், எப்போ அந்த சர்ச்சுக்கு போக போகிறோன்னு பார்த்துக்கினேன் என்ன. அப்புறம் போனேன். அப்புறம் நாங்கள் சம்மந்தப்பட்டவங்களெலாம் இருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள், சபையை மூடிட்டு நானும் தியேட்டர்லேயே வரேன். காரு வேணாம், பைக் வேணாம், நானும் உங்கள் கூட என்ன பண்ணுறேன், என்னைக்கும் உன் பக்கத்தில் குத்திக்கிறதுக்கு இடம் கொடுங்க. கோணியோ பந்தாவோ பாயோ ஏதோ ஒன்று போட்டு உட்காருவீங்கள கொடுங்க, நானும் வந்துடுறேன். எல்லோரும் என்ன அந்த ஐயா சர்ச்சை மூட்டு வரேன்றான், இருந்தாலே நான் போகலாம், அந்த ஐயா வரணுமா? அவங்க மனசில் புரியுது, அப்படி பேசுகிறான் நினைப்பிறேன், பேச முடியல, மனசில் இருக்குது, நான் போவேன், நீ சர்ச்சை மூட்டு வருவேனே அப்படின்னு பேசுகிறான். யாரோ மூக்கை சேர்த்து உன் மேலே போட்டுக்கிறதுக்கு சர்ச்சை ஒட்டி ஏன் போகுது? நீ உயிரோடு எழுப்புற மாதிரி என்ன பண்ணலாம், சர்ச்சே விட்டு கூட போயிடலாம். போலமானவா பார்க்கவே மாட்டேன், சீன் அப்படி போட்டுனே இருப்பான். இறங்கின நான் மாலை போடுவேன், உஷாரம் முதல்ல மோல் அடிக்கிறது வந்து நின்றுவேன், பக்கத்தில் நிற்கவே மாட்டேன், 5 நிமிஷம் கூட இல்லை, 2 நிமிஷத்துக்கு மேலே நிற்கவே மாட்டேன். ஏன்னா கேர்ஃபுல்லான இடம் அது, அந்த அக்கா பார்க்கவே பார்க்காது, கைட்டி கைட்டி போட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு போகிறது தப்பு கிடையாது. ஏசாமியே சொல்லுகிறார், விருந்து வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது தான். நான் தப்போ அதுக்கு எதிர்ப்போ நான் அல்ல, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு போவாத. ஃபஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யம், இதை பார்த்துட்டு போய் பாரு, அப்போ தான் மகிழ்ச்சி கிடைக்கும். இது தான் மன மகிழ்ச்சி. ஆமே சொல்லுங்களேன், இல்லையா சொல்லுவாங்க, இந்த ஊரில் இருக்குதான்னு தெரியல பழமொழி, நல்லவனை நீச்சலை பாருன்னு சொல்கிறாங்களா, நம்ம இருக்கா அம்மா மருங்க சொல்லுங்க, நல்லவனை தலையாட்டாரு இருக்கா இல்லையா, கை தூக்கி சொல்லுங்க, இருக்கா? நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு, கிறிஸ்துவனை சாவு வந்தால் பாரு, கல்யாணம் வந்தால் பாரு, அவன் வீட்டு ஃபங்க்ஷனில் பாரு. ஏசாமி எந்த எத்தனாவது ஆளாகிறாரு, முதல் ஆளாகிறாரு, கட்சி ஆளாகிறாரு, நல்லா இருப்பான். கட்சாவது ஐயா சொல்லுவான், சீக்கிரம் முடிச்சுடு ஐயா, இப்போ தான் வந்துக்கிறான் அம்மாங்கிற. அப்போ நல்லவனை எப்போ பாரு, விசுவாசி எங்கே பாரு, உன் வீட்டு ஃபங்க்ஷனில் பாரு. கற்பனைங்க வாழ்க்கைக்கே ஆசீர்வாதம் அதுதான். ஆனால் நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், இப்படிதான் ஊத்துக்கோட்டை பழையனி பிரேமலை தான் நினைக்கிறேன், அந்த மண்டபத்தில் பிரசங்கிக்கிறதுக்கு ரெடியாக ஆயத்தமாகி நான் நிற்கிறேன், கல்யாணம் பண்ண வரல வரல வரல, நாங்கள் அப்புறம் வந்துச்சேன், நாங்கள் 8:15 நான் என் மனசே சொல்லுது, ஒரு பைபிள் ரீடிங் மட்டும் படிச்சுட்டு பைபிள் என்ன பண்ணுவோம், தாலி எடுத்து கொடுத்துருவோன்ற மாதிரி என் மனசில் நினச்சின்னு தாங்கிறேன். பொண்ணே அப்போ தான் போகுது, பொண்ணுக்கு அப்பா வந்து சொன்னார் சீக்கிரம் முடிச்சிடுனாரு, சரிங்க முடிச்சிடறேன்னு சொன்னேன். பொண்ணே வந்து உட்கார கூட உட்காரல, சரியா உட்காரத்து கூட அந்த துணி கிணி நீக்கி பண்ணின்னுக்கிறாங்க. அதுக்குள்ளே மைக்கு என் கைக்கு இருந்தது, நாத்துமாவே கத்தரை சோதரின்னு சொன்னேன். எல்லாருக்கும் தெரியுதுங்க நாத்துமா கத்தரை சோதரி எப்போ சொல்கிறதுங்க, மண்டபமே சைலண்ட் ஆயிடுச்சு. நான் அந்த ஆளுக்கு தாலியத்து கொடுக்கல, உவாக உடன்படிக்கை பண்ணல, எதுவே செய்யல, நாத்துமா கத்திர சொத்து சொல்றேன், என்னடா தாளு சைலண்டா, அப்படியே பயங்கர குவைட் ஆயிடுச்சு. ஓடி வந்தாங்க என்னன்னு, அவங்க அப்பா சொன்னாரு சீக்கிரம் முடியினாரு, இதுதான் சீக்கிரம் முடிக்கிறது. அவங்க அப்பா கை பிடிச்சி கொடுக்கறது கூட இல்லை, தூக்கி போட்டாங்க, தம்படே கூட இருந்த ஏரியாவில் அவங்க அப்பா தூக்கி போட்டாங்க. நானே ஒருத்தரும் சொல்லுவான், சீக்கிரம் முடியும் பார்க்குற முடிக்கிறதுக்கு எவனுமே வரல. இந்த ஐயா நாத்துமா கத்திர சொத்து சொல்லிடுறாரு, இந்த ஐயாவோட போவே போவாதுன்னு சொல்லிட்டானுங்க. இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாம் முடிச்சிட்டோம். ஏன் இதை சொல்றேன்னா, நம் ஆண்டவரை எங்கே வைக்கிறோம், அவருடைய கற்பனைக்கு முக்கியத்துவம் தரியா, அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தரியா, அவருடைய சத்தியத்துக்கு முக்கியத்துவம் தரியா, யாரெல்லாம் அவருடைய கற்பனைப்படி நடந்து சத்தியத்துக்கு முக்கியத்துவம் தரார்களோ அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை தேவன் தருகிறார். அலையலோயா அமே சொல்லுங்கள், அலையலோயா. மன மகிழ்ச்சி எப்படி கிடைக்குதுன்னு சொன்னேன், வேத புஸ்தகத்தின் வழியாக கிடைக்கிறது. ரெண்டாவது மன மகிழ்ச்சி எப்படி கிடைக்கிறது, அவருடைய கற்பனை சத்தியத்தின்படி நடக்கிறதுனால, சத்தியத்தில் நிற்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது. மூன்றாவது மன மகிழ்ச்சி எப்படி கிடைக்கிறது வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58:13. ஏசாயா 58:13, பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும்
சொந்த பேச்சு பேசாமலும் இருந்து போதமா, யாரெல்லாம் நாத்திகாமிய மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி மனசுல எண்ணுகிறார்களோ அவங்களுக்கு மனமகிழ்ச்சி தேவன் பரலோகம் தருகிறது. கைத்தடையில சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு என்ன? எப்போ வரப்போகுது நாட்டியம் வரப்போகுது, எப்போது நாட்டியம் எப்பெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோமா? எப்போ வரும்போது கத்திரி லீவு எப்போ விட போகிறாங்கன்னு பசங்க நினைப்பாங்க. எப்போ மழை வரும்போது லீவு விடுவாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. எப்போ கம்பெனியில் லீவு விடுவாங்கன்னு பெரியவங்க நினைப்பாங்க. எப்படாவது ஊருக்கு போக போகிறோம், அந்த லீவில் போய் ஒரு மாதம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வரணும்டா. ஆக்கி ஆக்கி அந்த ஆளுங்களுக்கு கொட்டி கொட்டின்னு செழிச்சு போயிட்டு அங்கே போனால் சும்மானுன்னா அங்கே போய் நீ ஆக்கி தான் கொட்டணும். புரியுதா? எங்கேயும் இங்கே போனால் இல்லை ஃப்ரீயே கிடையாதுங்க. கழுத செரிச்சு கடலோரம் போச்சான், அங்கே ரெண்டு மூட்டை எடுத்து வச்சாங்களாம். அங்கே போனால் அம்மா என்ன நினைப்பாங்க, எப்பா என் பொண்ணு வந்துட்டா, இனிமேல் துணி துவைக்கிறது மிச்சம், வேலை செய்யறது மிச்சம், சாப்பாடு செய்யறது மிச்சம். இந்த மாதிரி அங்கேயே உழைக்காச்சு தான் பொங்கியிருந்தேன், இங்கே வந்து ரெண்டு படியாச்சு பொங்குறதாகுது. அண்ணன்மார்களுக்கு தங்கச்சிமார்களுக்கு எல்லாருக்கும் சே அதுவே மேலு பண்ணு. ஏமா நான் போகிறேன், எங்கள் வீட்டுக்கே போகிறேன்னு பிச்சுன்னு ஓடிறான். நேற்று இவர் கேட்பார், என்னடி ஒரு மாதம் கழிச்சு வரேன், அவ்வளோ ஊழல் தான் இருந்து போனேன். இல்லை இல்லை, நீ அப்போ இந்த அம்மா ஒத்து மாட்டாங்கல்ல, நீ தனியாக இருக்கிறனு கஷ்டப்படுறேன்னு வந்துட்டுங்க. அப்போ நம்ம இதே சொல்லிங்க வேணா, அப்போ இதை விட வேலை அங்கே அதிகம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்துடைய பிள்ளையே, நாம் இன்னைக்கு உலக வாழ்க்கையில் அப்படிதான் நினைக்கிறோம் இருக்கிறோம். ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுது, ஓய்வு நாள் யாரெல்லாம் வரப்போதா, எப்போ வரப்போகுது நாட்டியம், எப்போ நாட்டியம் வரப்போகுது, என்னைக்கு கர்த்தர் இந்த நாட்டியம் என்னோடு கூட பேசுவார், இந்த நாட்டியம் தெய்வ செய்தி மூலமாக பேசுவார், ஜபத்தின் மூலமாக பேசுவார், ஜபத்தின் மூலமாக பேசுவார், சங்கீத தியானத்தில் பேசுவார், அல்லது வெளிப்பாடு தீர்க்க தரிசனமாக பேசுவாருன்னு எப்பெல்லாம் அந்த நாளுக்காக எதிர்பார்த்து ஒரு விசுவாசி தெய்வ பிள்ளை இருக்கிறியோ, அந்த நிமிஷமே பரலோகம் உனக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது. அல்லேலூயா. அமே சொல்லுங்கள், அல்லேலூயா. ஓய்வு நாளை மகன மகிழ்ச்சி நாளாக எண்ணுவியானால் கிடைக்கிறதே வார்த்தை. ஒரு நாள் தான் லீவு நாத்திக்காம, அந்த ஒரு நாள் லீவுல கூட என்ன பண்ண முடியாது, ஊருக்கு போக கூடாது, என்ஜாய் பண்றதுக்கு அல்ல, தேவனை தேடுகிற நாள். நான் என்னுடைய திருசபைக்கு சொல்லுவேன், ரொம்ப கெட்ட நாள் நாத்திகம் தான். திங்கள் செவ்வாய் புதன் வேலை வெள்ளி சனி வரை நல்ல நாள், எந்த நாள்னாலும் எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்கோ, நாத்திகம் மட்டும் எந்த பங்கும் வைக்காது, கெட்ட நாள். அந்த கெட்ட நாள் எனக்கு தேவனை தேடுகிற நாள். கைத்தட்டத சொல்லுங்களேன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவச்சடமே, ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாளாக எண்ணணும். நம்ம எப்போ வருவோம், எப்பவுமே இருந்தா எப்பா நேரம் மணிக்கு தர முடிவார், 11 போன போது கால் மணி நேரம் போய் அப்படி இப்படி சும்மா அட்னீஸ் போட்டு வரலாம். அந்த அட்னீஷன்லாம் இங்கே பழிக்காதுங்க, மகிழ்ச்சி எழுந்தோம். எப்படி ஒரு சினிமா தியேட்டர் போனால் வால் பிக்சரை முதல்ல இழுத்து ஓடுறது, என்ன விசில் அடிப்பான், வரலடா, ஏய் நான் போகிற டைம் தான் போடுவேன், நீ ஏன்டா முன்னாடி வந்து உட்காந்துன்னு அவன் சொல்லுவான். அவன் போகிற நேரத்தில் தான் அவன் போடுவான் படம், நீ ஏன் முன்னாடி போய் உட்காந்து, அங்கெல்லாம் முன்னாடி போய் உட்காந்துப்போம். ஒரு தெருவு கூத்துனாலும் இங்கேருந்து தலைக்காணி பாய் மணக்கட்டை தண்ணி காணி எத்தனை போய் போய் உட்காந்து போவோம். நந்து போவாங்க, எங்கே போகிறாங்கன்னா அங்கே கூத்தான், நந்து போயிட்டு இருப்போம். இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இடம் பிடிக்குது, ஏன்னா அவன் ஓடி வர போது நம்ம மேலே ஓயிடுமே, அதுக்காக முன்னாடி இடம் பிடிக்கிறது போவாங்க. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தோட பிள்ளையே, ஆனால் எப்பாவது சபையில் இடம் பிடிக்கணும் வந்துருக்குமா, கேர்லெஸ். இன்னும் இந்த கேர்லெஸ் தான் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் போயிட்டு, கர்த்தோடைய ஆலயத்தை மன மகிழ்ச்சியாக இல்லை. நேரம் 9 சொன்னால் 8:50 வந்துடுது. ஒருவேளை ஏசாமி லேட்டாக போயிருந்தா சாத்ராக் மேஷாக்கு ஆபத்து நக்கதி என்ன தெரியுமா, அவர் லேட்டாக போயிருந்தா புரியுங்களா, லேட்டாக போகிற தெய்வம் நம்ம ஆண்டவர் அல்ல. ரெண்டு பேர் இருந்தாவே அங்கே இருப்பாரா நம்ம ஆண்டவர். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தோட பிள்ளையே, என் ஆண்டவர் ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியாக எண்ணும் போது கர்த்தர் உங்களோடு கூட மகிழ்ச்சியே தருகிறார். 3 விஷயத்தை சொல்லி பார்த்தோம். நம்ம முதலாவது மகிழ்ச்சி எப்படி கிடைக்கிறதா, வேத புஸ்தகம். எல்லார் கையிலும் வேத புஸ்தகம் இருக்க வேண்டும், குடும்பத்திற்கு ஒன்று அல்ல, எல்லாருக்கும் தனிப்பட்டவருக்கு ஒரு வேத புஸ்தகம் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த வேத புஸ்தகத்தை நீங்க எப்படி பயன்படுத்தணும் என்பதை நம்ம பார்த்தோம். 1, வேத புஸ்தகத்தினாலே மன மகிழ்ச்சி உண்டாக்குறது. 2, கற்பனையின்படி அவர் சத்தியத்தின்படி நடக்கிறது நிற்கிறது.
சத்தியத்திலே உண்மையாயிருக்கிறது, சத்தியத்தின்படி நடக்கிறது. கற்பனைகள், கட்டளைகள், அதில் யாரெல்லாம் நடக்கிறார்களோ, நிற்கிறார்களோ, அதன்படி வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. மூன்றாவது, பரிசுத்த ஓய்வு நாளை நாற்றிக்காமையை, எப்பெல்லாம் நாற்றிக்காமல் வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்களோ, எண்ணுகிறார்களோ, முதல்ல வந்து தேவ ஆலயத்தில் வந்து உட்கார்றாங்களோ, அவங்களுக்கு கூட கூடியா தேவன் மகிழ்ச்சியை தருகிறார். ஆமே சொல்லுங்கள். அலையலோயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஏன் மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சின்னு சொன்னேன், அது எங்கேயா தராங்க? ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இங்கெல்லாம் தராங்க, பைபிள் மூலிமா தராங்க, கற்பனை மூலிமா தராங்க, சர்ச்சைக்கு சபைக்கு வந்தால் தராங்கன்னு சொல்லிட்டேன். அது எனக்குன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு மூஞ்சில் சிரிப்பே வராதையா, எனக்கு சந்தோஷமே கிடையாதையா, அது என் வாழ்க்கைக்கு பொருந்தே பொருந்தாது. மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொன்னேன், நான் எப்பவுமே உம்முன முடிஞ்சேன்னா இருந்து போ உம்முன முடிஞ்சா கூட, ஆனால் கர்த்தர் சொல்கிற மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. ஆமாம் சொல்லுங்களேன். போட்டோக்கு ஒருத்தர் என் கூட நிற்கிறாங்க, ஒரு டீமாக போட்டோக்காரர் சொல்கிறார், சிரிங்க சிரிக்கின்றார். அப்புறம் எடுத்துட்டாங்க போட்டோவை. நான் சும்மா இல்லாமல், எனக்கு செல்லில் கொஞ்சம் காப்பி பண்ணி கொடுக்குறியான்னு கேட்டேன். அவர் வைப்பை வச்சுருக்கிறார் அந்த கேமராங்க, அந்த வைப்பிலேருந்து என்ன அனுப்புகிறேன்னு சொன்னேன், அனுப்புனேன். நானும் போயிட்டு வீட்டில் போய் பார்க்குறேன், எல்லாம் சிச்சம்பத்துங்கிற பல்லு காட்டுற மாதிரி இருக்கிற ஒருத்தர் மட்டும் முனைக்கிறாங்க. இந்த உடனே அவங்க ரொம்ப தெரிஞ்சதுனால உடனே போன் பண்ணு, எல்லாரும் சிரிக்க சொன்னால் நீ ஏமா சிரிக்கலன்னா சி வந்தால் தானே சிரிக்கிறது, எனக்கு வராது ஏன் பண்ணுறேன். வராததை வர வைக்கிறதான் கர்த்தர். உள்ளத்தில் சிரிப்பு ஒத்து கூடாதபடி, உன் இருதயத்தில் மகிழ்ச்சி வரக்கூடாதபடி, மனக்கஷ்டம், வேதனை, கண்ணீர், புரட்டம், பயங்கர கஷ்டம் இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு உன்னை சிரிக்க வைத்து அழக பார்க்குற தெய்வம். அது தான் வேதத்தில் ஒரே வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 15:13. மன மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில உனக்கு என்ன வரப்போதான், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். சொல்லுங்க என்ன தரும் மன மகிழ்ச்சி? முக மலர்ச்சியை தரும். சத்தமா சொல்லுங்க, மன மகிழ்ச்சி என்ன தரும்? முக மலர்ச்சி தரும். ஒருத்தர் பாருங்களேன், 1000 பிரச்சனை இருந்தா கூட அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இருக்கிறாங்களே இல்லையா? சிலரை பாருங்களேன், வீட்டில் பிரச்சனைன்றது அவங்க முகத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். அவங்க வீட்டில் பிரச்சனை, வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இல்லை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பிரச்சனை, ஏதோ பிரச்சனைன்றதை அவங்க மூஞ்சி வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படித்தான் பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன ஏக்கம் ஒரு மாதிரி யாருந்தான் இவனை கட்டிக்கிட்டா தெரியலையே, அவன் வந்தான் இவன் வந்தான் அவன் வந்தான் இவன் வந்தான், இதை விட மோசமானவங்களுக்கு தெரியுது, அப்போ தான் தெரியும். அந்த அக்கா அவங்கள போய் கேட்டுப்பாரு, அந்த அக்கா அங்கே சொல்லுவாங்க, அடிப்பாயி நீயே மேல்றி. அதை விட மோசமான நடிகைதான். நான் என்னுடைய தீர்மானம்னா, இப்படி இப்படி சொல்றவங்களெல்லாம் இட்டு போய் அந்த யாரெல்லாம் அவங்களை பார்த்துக்கின்னு கடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இட்டு போய் இவங்க பேச வைக்கணும் ஒரு நாளைக்கு. நான் அப்படி எல்லாம் யோசிக்கிறேன், கற்பனை பண்ணுறேன். ஏன்னா நிறைய மத்தியஸ்தங்களை பண்ணுறேன், ஃபேமிலி பிரச்சனை, ஃபேமிலிங்களை சொல்லும்போது ஐயா அவங்க வந்தாங்க ஐயா கேட்டுக்கினேன், இன்னும் வந்தால் ஏன் அப்போல்லாம் என் மனசில் வாடாமான இந்த கல்யாணம், இந்த ஆளை கட்டிக்கணும்னு நான் சீர்படாதே கிடையாது. பிறந்து வீட்டில் சீர்படல, வாழ்ந்த வீட்டில் சீர்படல, இனியும் சீர்பட மாட்டேயா, என் முகத்தில் என் சந்தோஷமே போச்சியா. அப்போ அந்த அக்காவை தூக்கணும், காரில் பெட்ரோல் போடணும், எந்த அக்காவை எந்த அண்ணனை சொன்னாலும் அந்த அண்ணனை கொண்டாடி போய் கேட்கணும், அந்த அண்ணனை கேட்கக்கூடாது. அப்போ அந்த அண்ணன் அந்த அக்கா சொல்லுவாங்க, அடிப்பாயி அவன் நல்லவன், இவன் உட்கார்ந்தா ஏன்னா கூட என் நடிக்கிறவன் கட்டாயம் சொல்லுவேன். ஆமாம் சொல்லுங்களேன். போதும் என்ற மனசே தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுங்க. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தோட பிள்ளை, அப்போது மன மகிழ்ச்சி தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன முக மலர்ச்சி தான். இல்லைன்னா கூட இருக்கிறத போல காட்டிங்க, இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன மாண்டேன். கவலையே காட்டாதீங்க, சின்னதை பெருசாக்காதீங்க, அதையும் சொல்லவும் சொல்லாதீங்க. கர்த்தரை மட்டும் சார்ந்துக்கு இருங்க, கர்த்தர் உன் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை முக மலர்ச்சியை தருவார். அலையலோயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம் சொல்லுங்களேன். அலையலோயா. இன்னைக்கு இந்த ஊரில் அழைய அக்கா மாறுங்க அண்ணன் மாறுங்க எல்லாரும் இப்போ அடுத்த முறை வேண்டும், ஒரு வேலை வாய்ப்புகள் வருமானு தெரியல, வந்தா நான் வந்தால் கேட்பேன், கட்டாயம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்பேன். இல்லை இல்லையா, அவங்க வீட்டில் கஞ்சி இருந்தாலும் கூழ் இருந்தாலும் இல்லைன்னா கூட சந்தோஷமாக நிறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அந்த சொல்லுங்க. அலையலோயா அலையலோயா.
ஏதாவது ஒரு வீட்டை போய் கேட்ட போதும் குண்டம் பறக்கும். அதுலயே தெரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டில் நல்ல மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நிறைய டம்பளர்கள் சின்ன சின்ன பாத்திரங்களை பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க கோபத்தை அந்த அது மாதிரி தான் காட்டுறாங்க. புரியுதுல்ல? இச்சி இச்சி குண்டான் வீட்டுக்காரர் அடிக்க முடியாதுல்ல, வீட்டுக்காரர் அடிச்சா சும்மா இருப்பானா? அந்த ஆள் கை நீட்டுருவான், குண்டான் இடி குண்டான் இடி, கது சாத்துவாங்க பாரு, டம்பால் டமான்னு சாத்துவாங்க, கது நாலு நாள்ல டமான்னு வெடி போட்டுரு. என்னன்னா இந்த அக்கா பண்ண கோலம் அது இல்லைங்க. முக மலர்ச்சியை உண்டாக்குறது இந்த மன மகிழ்ச்சி தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே சொல்லுங்களா. அலையிலுயா என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருக்குள்ளேயே இந்த மூன்று விஷயத்துல நீ நிலைச்சிப்பாரு, உன் வாழ்க்கையில முக மலர்ச்சியை தேவன் தருவான். விசுவாசிக்கிறீங்க? ஆமே சொல்லுங்களா. அலையிலுயா என்ன வேணும்? முக மலர்ச்சி சொல்லுங்க. உங்க என்ன வேணும்? ஸ்கூல்ல போட்டோ எடுத்தாங்களா? குரூப் போட்டோ எடுக்க போகிறோம், எல்லாரும் நூறுரூபா நூறுரூபா வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. எல்லா பேரண்ட்ஸு கிட்ட பிள்ளைங்க போய் நூறுரூபா நூறுரூபா கேட்டாங்க. டீச்சர் என்னடா இப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்க? எப்போ எல்லாரும் பசங்களுக்கு ஓலையில் வாட்சி, அலுமினியம் வாட்சி, பித்தளை வாட்சி, இந்த வாட்சி, அந்த வாட்சி, விற்கிற சைனு, இந்த சைனு, கூலிங் கிளாஸ் போட்டு மாப்பிள்ளை மாதிரி பிள்ளைங்களை அனுப்பிச்சுங்கிறாங்க. எல்லா தாய்களும் ஒரு தாயும் அவங்க பிள்ளையை அதே மாதிரி அனுப்பிச்சு, எப்பா எல்லார் மாதிரி நீ நிற்க கூடாது, ஒரு மாதிரி நடக்கணும் சொல்லி அந்த தாய் சொல்லி அனுப்பிச்சாங்க. எல்லாரும் இப்படி காட்டிக்கணும், இப்படி காட்டிக்கணும், இப்படி காட்டிக்கணும், சிரிக்கிற மாதிரி வாட்சி காட்டணும், மோதிரம் காட்டுற மாதிரி, சைனு காட்டுற மாதிரி நிற்கணும், நிறைய போஸ்ட் கொடுத்து நிறைய போட்டோ கலைக்கிறாங்க. அப்போது காசு வாங்கணும் சும்மா இருப்பாங்களா, பிரிண்ட்டு போட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு காப்பி கொடுத்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் அவங்க அம்மா கிட்ட எடுத்துகிட்டு காட்டும் போது எல்லாரும் காட்டி சந்தோஷம். என் செல்லாம் இல்லை, எப்படி ஸ்டைலாக நிற்கிறது பாரு, என் வெள்ளம் இல்லை, என் குட்டி இல்லை, குட்டி இல்லைன்னு சொல்லி எல்லாம் கிள்ளி அரவணைத்து கட்டி பிடிக்கிறாங்க அவங்க தெருவில் நின்று. இந்த ஒரு அதை ஒரு மாதிரி என்ன இல்லை, நாங்களே அந்த பையனும் போட்டோ எடுத்துமா அவங்க அம்மாட்ட காட்டினோம். கொச்சுமேலி ஏடிக்குதான் அந்த மாதிரி, எப்படி நின்றுக்கிறான் பாரு, எப்படி நின்றுக்கிறான் பாரு, எப்படி நின்றுக்கிறான் பாரு, இவனை பாரு, அவனை பாரு, அவனை பாரு, இவனை பாரு, நீ ஏன்டா அப்படி நின்ன? அவன் சொன்னான, நீ தானம்மா ஒரு மாதிரி நினைக்க சொன்னேன், நீ தானம்மா ஒரு மாதிரி நினைக்க சொன்னேன், அதனால தான் ஒரு மாதிரியா நான் நின்னே. நான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் கத்தடுப்பில்லையே, நான் இந்த மாதிரி அவங்களை நிற்க சொல்லல, ஆனால் மாதிரி இங்கே வந்தாரேன். என்ன மாதிரி தெரியுமா? வேதம் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு முதன்மையான இடத்துல இருக்கணும். தேவ கட்டளின்படி நீ நடக்கணும். மூன்றாவது ஓய்வு நாளில் மன மகிழ்ச்சியாக நீ எண்ணணும். இப்படி இருப்பேயானால் கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எல்லார் கண்களும் மூடி நாம் ஜெபிக்க போகிறோம், எல்லார் கண்களும் மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்த ஜெயம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்த ஜெயம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்த ஜெயம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்த ஜெயம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு எங்களோடு கூட பேசினீங்கப்பா. ஆண்டவரே ஒரு ஊழியர் எப்படி இருக்கணும் என்பதை கர்த்தர் பேசியிருக்கிறீங்கப்பா. மன மகிழ்ச்சியை உண்டாக்குறதுக்கு, மன மகிழ்ச்சி கிடைப்பதற்கு வேத புஸ்தகம் தேவை. வேத புஸ்தகத்தை நேசிக்கிறது தேவை. வேத புஸ்தகம் அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கிறது. அல்லது கற்பனின்படி கட்டளின்படி நடக்கிறவங்களுக்கு வேத புஸ்தகத்தின்படியும் கற்பனின்படி நடக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஓய்வு நாளை ஆண்டவரே மகிமையாக எண்ணுகிறவர்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோமே. இன்னைக்கு எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்த ஜெயமாண்டவர் கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே.